ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் ஆடிக்கு ரத்திகை வருது, ஆடி வெள்ளி வருது, அதுக்காக ஸ்பெஷலாக இந்த கோலம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரிய கோலம், ஆனால் ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுவில் ஒரு மூணு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது நாலு எடப்புள்ளி, இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் ஒன்று. இதே மாதிரி இந்த பக்கமும் நடுவில் மூணு, அதுக்கப்புறம் நாலு, இடையில் ஒன்று. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு சின்ன இது இங்கே நடுமையத்தில் போட்டிருக்கோம். அடுத்தது இதை இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். நான் வந்து கம்பியாக போடாமல் சின்ன சின்ன டாட்டாக போட்டிருக்கேன் ரெண்டு கலரில், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக. ஒரு கலரில் ஒரு டாட்டு, இன்னொரு கலரில் இன்னொரு டாட்டு. இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் ஒரு சின்ன பெரிய வாசலாக இருந்து பெரிய கோலம் போட முடியும்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுல நடுமையத்தில் நம்ம இப்போ இந்த டிசைன் போடுறோம். இந்த டிசைன் உங்கள் கற்பனைக்கு தகுந்தபடி என்ன வேணால் நீங்கள் மாற்றி கூட போட்டுக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போடணுங்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். இப்போ இதை ஜாயின் பண்ண ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து இதை போய் ஜாயின் பண்ணாமல் இப்படி வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் அதுக்கப்புறம் இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போய் இந்த சிகப்பு இருக்கிற இடத்தெல்லாம் டச் பண்ணியிருக்கோம். மீதி சும்மா அந்த இந்த இடத்த பக்கத்தில் போயிட்டு இப்படி திருப்பி வருது அந்த கம்பி. இப்போ ஆரம்பித்த இடத்துல வந்து முடிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல இந்த சிகப்பு டிசைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் கீழே ஒரு திலகம் மாதிரி போடுறோம் எல்லா பக்கமும். அதுலேருந்து ரெண்டு பக்கமும் ஒரு கோடு எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு ஒரு டிசைன் ரெண்டு பக்கமும் கோடு போட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி போடுறோம். இப்போது இந்த ரெண்டு டிசைனுக்கும் இடையில் ஒரு சின்ன இது போட போகிறோம். இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி போகும். இப்போது இந்த ரெண்டு டிசைனுக்கும் இடையில் இங்கேருந்து ஆரம்பித்து இப்போ இதுக்கு இடையில் ஒரு கோடு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இதில் கலர் பண்ண போகிறோம்.
இப்போ எல்லா பக்கமும் கலர் பண்ணியிருக்கோம். இது உங்கள் வாசலுக்கு தகுந்தபடி இதை மாதிரி சின்னதாகவோ, இதை விட இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், பெருசாகவோ எப்படி வேணாலும் கலர்ஸும் உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி விருப்பத்துக்கு தகுந்தபடி மாற்றி போட்டு பாருங்கள். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடி மாதம் ஸ்பெஷலாக இதை போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.